வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்களில் ஒருவன் ஆரம். நாம் இன்னைக்கு கேரளாவில் அமைந்துள்ள ஐயப்பன் கோயிலை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே பெல் பட்டனை ஆன் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கேரளாவில் பந்தல மகாராஜா குழந்தை இல்லாமல் மனம் வருந்தி வந்தார். அந்த சமயத்தில் மகிஷி என்ற அரக்கி ரிஷிகளை துன்புறுத்தி வந்தால் அவர்களுக்கு உதவ சிவனுக்கும் விஷ்ணுவுக்கும் பிறந்தவர்தான் ஐயப்பன். விஷ்ணு மோகினியாக மாற சிவனுக்கும் மோகினிக்கும் ஐயப்பன் பிறந்தார். ஆண்டுதோறும் சுமார் 45 முதல் 50 மில்லியன் பக்தர்கள் சபரிமலைக்கு புனித பயணம் மேற்கொண்டு வருகின்றனர். உலக அளவில் ஒவ்வொரு ஆண்டும் மிகையான அளவில் புனித பயணம் மேற்கொள்ளப்படும் புண்ணியத்தலம் சபரிமலையே ஆகும். சபரிமலைக்கு புனித பயணம் மேற்கொள்ளும் ஒவ்வொரு பக்தனும் சாதி, மத, இன, தகுதி அல்லது சமூக அந்தஸ்து போன்ற வேறுபாடுகளை பொருட்படுத்தாமல் ஒரே மனதுடன் ஒரே வேட்கையுடனும் ஒரே மந்திரத்தை உட்கொண்டும், அதாவது இறைவனான சுவாமி ஐயப்பனின் திருவடிகளை அடைய வேண்டும் என்ற குறிக்கோளுடன் புனித பயணம் மேற்கொள்ளும் பக்தர்களின் மிகச்சிறந்த எடுத்துக்காட்டாக திகழ்கிறது. புனித பயணம் மேற்கொள்வதற்கு முதலில் பக்தர்கள் 48 நாட்கள் கொண்ட விரதத்தை பக்தர்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். இதற்காக பக்தர்கள் துவக்க நாளன்று உத்திராஜத்தினாலோ அல்லது துளசி மணிகளாலோ செய்யப்பட்ட சிறப்பு மாலையை கழுத்தில் அணிந்து கொள்ள வேண்டும். முற்காலத்தில் பெரிய பாதை மட்டுமே இருந்தது. காட்டின் வழி செல்ல வேண்டும். விலங்குகள் அதிகம். வெள்ளை நிறம் வெகு தூரம் வரை தெரியும். நிறம் என்பதால் காட்டு விலங்குகளிடமிருந்து தப்ப குறைந்த ஒளி சிதறல் கொண்ட கருப்பு, நீலம் ஆகிய நிறங்கள் ஆகிய துணிகள் பயன்படுத்தின. முந்தைய காலத்தில் காட்டு வழியாக சென்று பம்பா நதியை அடைய வெகு நாட்களாகும். எனவே இறைவனுக்கு சமர்ப்பிக்கும் பொருள்கள் ஒருபுறமும் வழி உணவிற்கான பொருள்கள் மற்றொரு புறமுமாக இருமுடி பை ஏற்றி சென்றன. மற்ற கோயில்களைப் போல் சபரிமலை ஐயப்பன் கோயில்களிலும் பிரசாதம் வழங்கப்படுகிறது. சபரிமலை கோவிலில் அரவணை மற்றும் அப்பம் பிரசாதமாக வழங்கப்படுகின்றன. இவை அரிசி, நெய், சர்க்கரை போன்ற பொருட்களால் உருவாக்கப்படுகின்றன. சபரிமலையில் இந்த பிரசாதத்தை செய்வதற்கான அரிசி செட்டிக்குளங்கரை தேவி கோவிலில் இருந்து பெறப்படுகிறது. சபரிமலை ஐயப்பன் கோவிலுக்கு சென்று வந்தால் எல்லாருடைய வாழ்விலும் நிம்மதி கிடைக்கும் என்பது நம்பிக்கை. மேலும் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.